வணக்கம் நண்பர்களே, மாறி எர்டிகா வந்து இந்த எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் லைட்டு கொடுங்க. இது எரியுது. இப்போ வந்து இந்த ஸ்கேன் போட்டு என்ன பால்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மாறி எர்டிகா எஸ்ஆர்எஸ் லைட்டு, ஏர்பேக் எஸ்ஆர்எஸ் லைட்டு ஸ்கேன் போடுறோம். மாறியில் போகிறோம். ஓகே பண்ணுறோம். நீங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் செட் செலக்ட் பண்ணுறோம். பாருங்க, இதில் வந்து எஸ்ஆர்எஸ் நம்ம எஸ்ஆர்எஸ் தான் பார்க்கணும். அதை செலக்ட் பண்ணுறோம். பால்டு கொடுந்து B1055, அதாவது பேசஞ்சர் 3 டென்ஸ்னஸ் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் ஹைன்னு வருது. அதாவது பேசஞ்சர்னால் இந்த லெஃப்ட் சைடு வந்து இந்த சீட்டு பெல்ட் இருக்கு பாருங்க, இந்த சீட்டு பெல்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த டிஸ்ட் சீட்டு பெல்ட்டோட மோட்ரு போயிருக்கு, இல்லை மோட்டரோட ஒயர் கட்டாக இருக்குது அப்படின்னு காட்டுது. இது ஆல்ரெடி இதான் அந்த சீட்டு பெல்ட்டோட மோட்ரு இங்கே பாருங்க. இது ஆல்ரெடி இந்த ஒயர் வந்து கட்டாக இருக்குது. இது ரெண்டாவது எப்படின்னா மோட்டரும் ஃபால்ட் இருக்குது. இப்போ இவங்க தற்சமே வந்து மோட்டருக்கு பைசா இல்லைங்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம ஏர்பேக் வேலை செய்கிற அளவுக்கு நம்ம வேறு மாடலில் இதை ஆர்டர் பண்ணுறோம். இது கண்டினியூ இருக்கக்கூடாது. இப்போதைக்கு மற்ற ஏர்பேக்லாம் வேலை செய்கிற மாதிரி. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த மோட்டருக்கு போகிற ஒயர் ரெண்டு ஒயரும் வெளில எடுத்துடணும். சரி பாருங்க, இதான் அந்த மோட்டருக்கு போகிற ஒயர். இந்த மோட்டருக்கு போகிற ஒயர் வெளில எடுத்துகிட்டு இதான் அந்த லெஃப்ட் சைடு நம்ம பேசஞ்சர் சைடுடைய பெல்ட்டு 3 டென்ஸோடைய ஒயர். இந்த ஒயரில் வந்து கைட்டிருக்கோம். இது வந்து என்னாச்சுன்னா தற்சமயத்துக்கு இந்த லைட்டு ஆஃப் ஆகிறதுக்கு நம்ம ஏர்பேக் லைட்டு ஆஃப் ஆகிடும். ஏர்பேக்கு வேலை செய்யும். அது என்ன பண்ணால் இங்கே பாருங்கள், இந்த கலர் கூட நல்லா பார்க்க பண்ணி கிடப்பா. இந்த கலர் கூட உள்ள ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதாவது 2.2 வரும், இல்லை 3 வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ஒயரை கட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், ஒரு ஒயரை இந்த டயர்ஸை போட்டு முடிக்கணும். இது வந்து நம்ம கண்டினியூ இருக்கக்கூடாது. எமர்ஜென்சிக்கு இவங்க போகிற வரைக்கும் வேறு மோட்டர் மாற்றுற வரைக்கும் நம்ம இதை போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்த எண்டை வந்து இந்த இதில் போட்டு முடிக்கணும். ஓகேங்களா? இப்படி முடிக்கிறோம். பாரு, இதை நம்ம இந்த கில்லர் சைடு பேசஞ்சர் சைடு ஏற்பக்குது. இது வந்து எஸ்ஆர்எஸ் யூனிட்டு, அதை மாடலர் சொல்லுவாங்க, எஸ்ஆர்எஸ் ஒரு மாடலர். இதை எல்லாத்தையும் மாட்டிட்டோம். இப்போ இந்த லைட்டு ஆஃப் ஆகிறது, நம்ம இந்த மோட்ரு மாற்றுறதுக்குள்ள இந்த சீட் பெல்ட்டுக்குள்ள இந்த சீட் பெல்ட்டு அசம்பிளி மோட்ரு மாற்றுறதுக்குள்ள நம்ம இதை மாதிரி எமர்ஜென்சிக்கு ஆர்டர் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த பால்டு கொடுத்து இப்போ அதை கிளியர் பண்ணுறோம். மாட்டிட்டு கிளியர் பண்ணிட்டோம்.
திரும்ப ஃபால்ட் கூட பார்ப்போம். நோ ஃபால்ட்னு பார்த்து அப்படியே பாருங்கள், உள்ளே செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மீட்டரில் இந்த எஸ்ஆர்எஸ் யூனிட் ஏர்பேக் லைட்டை ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்படி ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஏர்பேக் லைட் எரிஞ்சு அது ஆஃப் ஆகிடும். பாருங்கள் ஓகேங்களா, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இப்படி தான் நம்ம வந்து இந்த எமர்ஜென்சிக்கு இதை வந்து கண்டினியூவாக எப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இது வந்து பேசஞ்சர் ஏர்பேக்கு, இது வந்து டிரைவர் ஏர்பேக்கு, இல்லை இது ஒன் ஏர்பேக்குமாங்க, இல்லை அது டூ ஏர்பேக்குமாங்க, இல்லை பேசஞ்சர் ஏர்பேக்குமாங்க. அதே மாதிரி இது பேசஞ்சருடைய சீட் பெல்ட் மோட்ரு, இப்போ இதுதான் ஃபால்ட் கட்டுறது. இந்த நம்ம மோட்ரு மாற்றுறது போல தான் எமர்ஜென்சிக்கு இதை மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, நன்றி நண்பர்களே.